வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய இன்ஃபர்மேஷன் படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம். ஸோ அது வந்து இமேஜ் வைஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், மதராஸ் மாகாணம், ஓகேவா, அதாவது சென்னை மாகாணம், மதராஸ் மாகாணம் என்னென்ன பகுதி உள்ளடக்கிது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது ஃபுல்லாமே இதுதான் தமிழ்நாடு, ஓகேவா. தமிழ்நாடு, இதில் பாண்டிச்சேரி மட்டும் ஃப்ரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம், இது வந்து மைசூர் ஆட்சி, அதுவும் அரசராட்சி தான். அதுக்கப்புறம் இந்த பகுதியெலாம், ஓகேவா. ஸோ இது கர்நாடகாவில் உள்ளது, தெற்கு கனரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மலபார் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் ராயலசீமா அண்ட் கடற்கரையோர மாவட்டங்கள். அதே மாதிரியே ஒடிசாலேருந்து ஒரு பகுதி வரும், கஞ்சம் இந்த இருக்குது. ஸோ கஞ்சம் அப்படிங்கிற பகுதி வந்து ஒடிசாலேருந்து வரக்கூடியது, அதுவும் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இது இமேஜ் வைஸ் வந்து படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், இது ஒடிசாவுடைய மேப்பு. ஸோ இதில் கஞ்சம் அப்படிங்கிற பகுதி மட்டும் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, ஆந்திரா இது வந்து ராயலசீமா, இது கடற்கரை மாவட்டங்கள். அடுத்து எஸ் அதே தான், ராயலசீமா அண்ட் கடற்கரை மாவட்டங்கள். இது வந்து மலபார் டிஸ்ட்ரிக். ஸோ மலபார் டிஸ்ட்ரிக் அப்படி தான் பேரேமா, மலபார் டிஸ்ட்ரிக்னா பேரேமா. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கேரளா, இது ஃபுல்லாமே இப்போதைய கேரளாவுடைய மேப் தான் இது. ஸோ இதில் பாதி இது மலபார் டிஸ்ட்ரிக்காக இருந்திருக்கு, இது திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்திருக்கு. ஓகே, இவங்க வந்து பார்த்துக்கோங்க, இவர் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ இவர் தான் தி ஹிந்து, சுதேச மித்திரன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை உருவாக்குனவங்க. இவங்க வந்து வீரராகவாச்சாரியார். ஓகே, ஸோ இவங்க வந்து பாருங்கள், இவங்க தான் ஃபஸ்ட்டு நீதிபதி, சென்னை மாகாணத்தின் முதல் நீதிபதி இந்தியர், எட்டி முத்துசுவாமி, ஓகேவா, திருவாரூர் முத்துசுவாமி ஐயர். ஸோ இவர் ஒரு பிராமணர் பார்த்துக்கோங்க, தீங்கிறது திருவாரூரை குறிக்கிது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்திரன். ஸோ சுதேசமித்திரன் பார்த்துக்கோங்க, இது ஒரு நாளிதழ் பார்த்திங்கன்னா 1882 தான் நிறுவியதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம புக்கில் 1891 சொல்லியிருப்பாங்க, அது 99 நாளிதழாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து சென்னை ஹைகோர்ட்டு. ஸோ ஆக்சுவலாக சென்னை ஹைகோர்ட் ரெண்டு இடத்துல இருக்கும். சென்னைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதான் முதன்மை, அதனுடைய பெஞ்ச் வந்து மதுரையில் இருக்கும். ஸோ மதுரையில் ஒரு கேஸ் நடத்துகிறோம் அப்படின்னா சென்னையில் அந்த கேஸ் நடத்த தேவையில்லை. ஸோ சென்னையில் நடத்துறதுக்குள்ள தான் மதுரையில் நம்ம வந்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா 15 ஆகஸ்ட் 1862 உருவாக்கப்படுது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளுக்கு வந்து சென்றிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட டைம். குறிப்பாக 1929 ஸ்டார்ட் பண்ணி 1954 வரைக்கும் நிறைய நாடுகளுக்கு போயிருப்பாங்க. ஸோ அது அந்த நாடுகள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், எகிப்துங்கிறது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, ஓகேவா, இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, கிரீஸ் நாடு, துருக்கி, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து போயிருப்பாங்க. குறிப்பாக 1932 இந்த காலகட்டத்தில் தான் போயிருப்பாங்க. குறிப்பாக இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் இந்த இருக்குது, லண்டன். அடுத்து பாருங்கள், மியான்மருக்கு போயிருப்பாங்க. ஸோ மியான்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் சிலை வந்து இருக்கும், 1200 புத்தர் பிறந்த நாளுக்காக அங்கே வந்து போயிருப்பாங்க மியான்மருக்கு. பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்தியா, பங்களாதேஷ். ஸோ அடுத்தே வந்து மியான்மர் வந்து இருக்குது, அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து சிங்கப்பூர் போயிருப்பாங்க, மலேசியா போயிருப்பாங்க. மலேசியாவுக்கும் 1954 தான் போயிருப்பாங்க, அதே டைம் தான் மியான்மருக்கும் போயிருப்பாங்க. மியான்மருடைய பழைய நேம் தான் பர்மா, ஓகேவா. சிங்கப்பூருக்கு தான் 1929 வரைக்கும். ஸோ அந்த அங்கே அந்த ஃபுல்லாமே சிங்கப்பூரில் தான் இருந்திருக்காரு. ஸோ சிங்கப்பூர் பார்த்துக்கோங்க, இந்த சைடு இருக்குது, இந்தியாவுக்கு கிழக்கு பக்கம் இருக்குது. இது வந்து ரஷ்யா. ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம இந்தியா, இந்தியாவுக்கு மேலே சைனா மிகப்பெரும் பகுதியாக இருக்குது, அதை விட மிகப்பெரும் பகுதி தான் ரஷ்யா வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா தான். மக்கள் தொகையில் சைனா ஃபஸ்ட்டு, செகண்ட் நம்ம இருக்கோம், பட் ரஷ்யா இல்லை. ஸோ பார்த்துக்கலாம். இது பாருங்கள், பிபி வாடியா, ஓகேவா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிபி வாடியா. ஸோ சென்னை மாகாணத்திலேயே ஃபஸ்ட்டு தொழில் சங்கம் ஆரம்பித்தவர் இவர் தான், இவர் முயற்சியால் தான். சென்னை தொழிலாளர் சங்கம் 1918 உருவாக்குவாங்க. அதே டைம் தான் 1918 ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தொழிலாளர் சங்கம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து அந்த தான். ஸோ சென்னை தொழிலாளர் சங்கம் 1918 பிபி வாடியா தலைவராகவும், ஸோ திருவிக்கா அவங்களாம் துணைத் தலைவராக இருந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, திருவிக்கா சர்க்கரை செட்டியார். ஸோ இவங்க பாருங்கள், இவங்க தான் மார்கரெட்
கசின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து சங்கம் உருவாக்கியிருப்பாங்க, மாநாடு உருவாக்கியிருப்பாங்க சென்னை மாகாணத்தில், ஓகேவா? ஸோ அது வந்து இவங்க மார்கரெட் கசின்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அது இவங்க தான். அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டோரதி ஜினரா தாசா, ஓகேவா? ஸோ இவங்க, ஓகேவா, இவங்களும் இந்த மாதிரி பெண்களுக்கான சங்கம் உருவாக்கியிருப்பாங்க. அது மாதிரியே மாநாடு, பெண்களுக்கு மாநாடு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ ரஷ்யா வந்து பார்த்துக்கோங்க நம்ம மேப்பில், இதுதான் ஃபுல்லாகவே ரஷ்யா தான், தலைநகரம் மாஸ்கோ. ஸோ ஜென்ரலுக்காக இது பாருங்கள் குடியரசு. ஸோ இது வந்து பெரியார் உருவாக்கிய ஒரு நியூஸ் பேப்பர், இது வந்து அதிகாரபூர்வமான நியூஸ் பேப்பர், சுயமரியாதை இயக்கத்தின். இது வந்து பார்த்திங்கன்னா திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே. ஸோ இது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 கரெக்ட் தானே, 1937 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதில் இந்த பேப்பர்லேயும் வீல்க இந்தியன் தான் இருக்குது. இது பாருங்கள் ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம். ஸோ அன்னிபெசன் அம்மையார் வந்து எழுதிய ஒரு புத்தகம் தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஏ நேசன், இந்தியா ஏ நேசன், இதுவும் அன்னிபெசன் அம்மையார் எழுதின ஒரு நூல் தான். பெரியார் வந்து 1925 காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறுவாங்க, அதற்கு ரெண்டு ரீசன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு திட்டத்தை வந்து ரெண்டு அவருக்கு பிடிச்சதை அவருக்கு விருப்பமான ஒரு ரெண்டு சொல்வாங்க, பட் அது அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற யாருமே அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து வெளியேறுவார். ஒன்று வந்து சேரன்மாதேவி அந்த குருகுல கல்வியில் பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் உணவு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தனித்தனியாக வச்சு பரிமாறியிருக்காங்க, அது அவருக்கு பிடிக்கல, அதை சொல்லியிருக்காங்க, பட் அது காங்கிரஸ் கட்சி அதை வந்து கேட்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபை போன்ற சில முக்கியமான அமைப்புகளை பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடஒதுக்கீடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க, அதையும் காங்கிரஸ் கட்சி ஏற்கல.